சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் போன்ற பகுதிகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற லட்சக்கணக்கானோர் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் இந்த சுங்கச்சாவடிகளால் ஏற்படும் பாதிப்புகள் என பார்க்கலாம். சென்னை பழைய மாமல்லபுரம் சாலை கடந்த 2009 300 கோடி ரூபாய் செலவில் 6 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. ஓஎம்ஆர் என்று அழைக்கப்பட்ட இந்த சாலைக்கு ராஜீவ்காந்தி சாலை என பெயரும் மாற்றப்பட்டது. துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், சிறுசேரி ஆகிய பகுதிகளில் 5 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் இதுவரை 7 முறைக்கு மேல் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிக்குள் உள்ள சுங்கச்சாவடிகளால் பொருளாதார பாதிப்பு மற்றும் விபத்துகள் ஏற்படுவதால் அவற்றை அகற்ற வேண்டும் என பொதுமக்களும் 108 குடியிருப்பு நல சங்கத்தைச் சேர்ந்தோரும் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். துறைப்பாக்கம் மெயின் ரோடு ஓஎம்ஆர்ல இருக்கிற இதில் வந்து சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெருங்குடி சிக்னலில் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவரலாம் கண்ணு முன்னாடி பார்த்த ஆக்சிடென்ட் வந்து மோர் தென் 100 இருக்கும். ஒரு நாளைக்கு நாங்கள் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரே ரூட்டில் வந்தோம்னா 30 ரூபீஸு, ஒரே டைரெக்ஷனில் போனால் 60 ரூபீஸ் செலவாகுது. ஸோ சிட்டி லிமிட்டில் இருக்க டோல்கேட் தேவைன்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்தால் நல்லாயிருக்கும். சென்னை மாநகராட்சியில் சுங்கச்சாவடிகளை அகற்றினால் போக்குவரத்து நெரிசலும் குறையும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். டிராஃபிக் ஜாம் ஆகாது, எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஆகுது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிற்கிது பாருங்க வண்டி, அது மாதிரிலாம் நிற்காமல் போயின்னே இருக்கும் வண்டிங்க. எப்படி ஒரு நாளைக்கு 2-3 டைம் ட்ராவல் பண்ணுறோம். அது டோல்கேட் அது சிட்டிக்குள்ளே 2 இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று நாவலூரில் ஒன்று இருக்குது. 2 டோல்கேட் இருக்கும்போது ஒன்றுத்தில் போய் பண்ணலாம் அங்கே தான் இருக்குது, திருப்பி அங்கே சிக்னலில் போய் திரும்பினா அந்த ரோட்லேயும் ஒரு டோல்கேட் இருக்குது. அதனால் சிட்டிக்குள்ளே இருக்கிற டோல்கேட்டை கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும். சென்னைக்குள் பலமுறை பயணம் செய்ய வேண்டி இருப்பதால் சுங்கச்சாவடிகளுக்கு அதிகம் செலவாவதாகவும் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை விழிப்புதுங்க வைக்கும் நிலையில் சுங்க கட்டணம் கூடுதல் சுமையாக இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை அடைகின்றனர். டோல்கேட்டு ரொம்ப அதிகமாக தான், பெட்ரோல் விலை டோல்கேட் எல்லாம் கொடுத்து வண்டி ஒன்று மெயின்டைன் பண்ண முடியல, கஷ்டம்தான். அதுவும் சிட்டிக்குள்ளே வந்து உடனே உடனே டோல் வச்சு சிட்டிக்குள்ளே டோல் இருக்கக்கூடாது தான் டோலுடைய ரூலு. ஆனால் சிட்டிக்குள்ளே அடிச்சு விட்டு அநியாயமாக தான் டோல் கலெக்ட் பண்ணுறாங்க, அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. சுங்கச்சாவடியை அகற்றினால் நேரத்தை சேமிக்கலாம் என்று கூறும் மக்கள் விதியை மீறி சுங்கச்சாவடியை அமைத்து சுங்கவரி வசூலிப்பதாகவும் புகார் கூறுகின்றனர். இப்போ போக சொல்ல 30 ரூபா வாங்குறாங்க, வர சொல்ல 30 ரூபா வாங்குறாங்க, அந்த சிக்னலை தானே அதுக்கு ஒரு 30 ரூபா, 4 மூலையிலும் 30 ரூபான்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே 120 ரூபா கொடுத்துறதா இருக்குது. திமுக ஆட்சியில் இருந்த போது அமைக்கப்பட்ட இந்த சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி திமுகவினர் கடந்த ஆண்டு போராட்டங்களையும் முன்னெடுத்தனர். மேலும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் கேள்வி எழுப்பினார். தயாநிதி மாறன் எம்பியும் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதமும் எழுதினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுங்கச்சாவடியை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்நிலையில் பெருங்குடி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளிலும் ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சுங்கச்சாவடியை நீக்குவது குறித்து விரைவில் முதல்வர் முடிவெடுப்பார் என அறிவித்தார். இங்கே என்னென்ன கோரிக்கைகள் இங்கே வைக்கப்படுகிறதோ பொதுமக்களுடைய கோரிக்கை, சுங்கச்சாவடியுடைய கோரிக்கை, இந்த சாலை அமைத்த அரசு சார்ந்த அதிகாரிகள் அவர்கள் சொல்லுகிற கோரிக்கை, இந்த கோரிக்கையெல்லாம் ஒன்று திரட்டி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றேன். இதுக்கு தீர்வு காணுவது முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது, எனவே அவர் தீர்வு காணுவார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள மக்களின் கோரிக்கையை புதிய அரசு காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதே லட்சக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ECR செய்தியாளர் வினோத்.